வணக்கம், வெல்கம் டு பானாசோனிக் குக்கிங். என் பேர் பானு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைக்ரோவேவ்ல எப்படி கேரட் அல்வா பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான பொருட்கள் வச்சிருக்கேன். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் 1/2 kg ஆஃப் கேரட்டை துருவி வச்சிருக்கிறேன். 150 grams ஆஃப் சுகர் வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 cup ஆஃப் மில்க் வச்சிருக்கேன். 150 grams ஆஃப் கோவா வச்சிருக்கிறேன், ஸ்வீட்லெஸ் கோவா. இது போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி 2 tablespoons ஆஃப் கீ வச்சிருக்கிறேன். ஸோ இது முதல்ல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த 1 cup ஆஃப் மில்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மைக்ரோவேவ் குக்கிங்லேயே நம்ம இதை ஒரு 6 minutes வரைக்கும் குக் பண்ணலாம். நடுவில் 3 minutes எடுத்து ஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ மைக்ரோவேவ் டைமிங் 6 minutes கொடுக்குறேன். ஸ்டார்ட். 3 minutes ஆக போகுது. நம்ம ஒரு வாட்டி உள்ளேருந்து எடுத்து ஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டர் பண்ணிட்டா அது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போகும், உங்களுக்கு கேரட்டோட ஸ்மெல்லாம் போகும். அந்த பால்லையே வந்து அது குக் ஆயிடும். ஸோ ஸ்டர் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 3 minutes நம்ம கொடுத்துருவோம். புரிய போது அந்த 6 minutes. அந்த 6 minutes அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்துங்க, நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ இது கூட இப்போ நம்ம வந்து சுகரு எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 5 minutes உள்ளே வச்சா நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன், ஹீயும் ஆட் பண்ணிடுறேன். கூட இதை கோவாவே ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ரேசன் கேஷ்யூ நட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம 5 minutes வந்து வைக்கலாம் மைக்ரோவேவில். அது எல்லா கண்டென்சன்ஸும் ஒரே மாதிரி ஆகி அல்வா டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. 5 minutes ஸ்டாண்ட். இப்போ வந்து நம்ம கொடுத்த டைமிங் முடிய போகுது 6 minutes. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு கண்டென்சன்ஸ். அல்வாவோட கண்டென்சி நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு கேரட் அல்வாவை. ஸோ இதை நம்ம வீட்லேயும் செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.